கனவுகள், கனவுகள் தான் நமக்கு என்ன ஞாபகம் வரும், நம்ம நினைக்காத நினச்சி கூட பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு நடக்கும். நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதாரணமாக பண்ண முடியும். ஒரு குதிரை மேலே பறக்கிறது, யானை கூட சண்டை போடுறது, ஏலியன்ஸ் கூட போர் போடுறது, கிரேசியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கிரேசியான விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த கனவில் சராசரி நம்ம பண்ண சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன், எந்தெந்த விஷயம்லாம் பண்ண முடியாது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கங்களே, வெல்கம் பேக் டு ஜிஸ் கிரியேஷன், நான் நம்ம கோகுல். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணி கரெக்ட் எக்ஸாக்டாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுங்க என்னன்னா, ஒரு மனுஷன் காத்தது ஏன்ச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நிறையவே வந்து அவன் கூடிய வச்சுட்டு இருக்க ஒரு பொருள் இருக்குது, அது என்னென்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை வந்து நம்ம ஆள் வந்து தூங்கும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது, பாத்ரூமில் இருக்கும்போது, எல்லா டைமில் கூட வச்சுட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனை மூணாவது கனவில் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆக்சுவலாக வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 3.5% ஆஃப் உமனும் 2.6% ஆஃப் மென்னும் ஆக்சுவலாக அவங்க ட்ரீமில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்க்குறாங்க. பட் மேஜராக மற்ற ஒரு 95% ஆஃப் த பீப்புளால் வந்து கனவில் பார்க்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன், ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி பின்னாடி போனால் நம்ம ஆன்சர்ஸ் இருக்கிட்ட போகலாம். ஸோ அந்த காலத்தில் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஸ்டோராக இருக்கோ அதை தான் நம்ம ரீசெண்டாக இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டி ரீசன்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரொம்ப குறுகிய காலத்தில் வந்துருந்தான். உங்களுக்கு இதில் 2001-2002 இருந்ததும் இப்போ 2021 இருக்கிறது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரீசெண்டான ஒரு விஷயம். பட் இன்னும் நம்ம பிரெயின் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் அடாப்ட் ஆகிக்கல. ஸோ இன்னும் அடாப்டேஷன் ஆகாத ஒரு காரணத்தினால தான் நம்மளோட கனவுலேருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த ஃபோன் மாதிரியான விஷயங்கள் வர்றதில்லை அப்படின்றது தெரிஞ்சுங்க. நீங்கள் என்ன தான் ஓடி 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 படிக்கிற ஆளாக இருந்தாலும் மூணால் கனவில் புக்ஸ் படிக்க முடியாது, டைம் பார்க்க முடியாது, நினச்சதை எழுத முடியாது. ஏன், ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எங்கடா கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஷியஸ் ப்ரைனில் கனெக்ட் ஆகிருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கான்ஷியஸ் ப்ரைனுக்கும் அன்கான்ஷியஸ் ப்ரைனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுவே நல்ல டாப்பிக்காக இருக்குது, இன்னொரு வீடியோத்தை பற்றி நான் போடுறேன். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஷியஸ் பிரெயினில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளோட சப்கான்ஷியஸில் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த எந்த ஒரு கேட்டகரிக்குமே வந்து பொறுப்பெடுத்துல. கனவுன்றது நம்மளோட சப்கான்ஷியஸில் நடக்கிற ஒரு விஷயம், ஆனால் எழுதுறது படிக்கிறது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கான்ஷியஸாக இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கான்ஷியஸான அந்த பிரெயின் ஆக்டிவ் இல்லாதனால தான் நம்மளால் இது எதுவுமே செய்ய முடியலன்றதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம நடி நடி கனவில் நோட் பண்ணியிருப்போம், நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் வரும், சில சமயம் நமக்கு தெரியாத வித்தியாசமான கேரக்டர்ஸ்லாம் வரும். இவங்களெல்லாம் நம்ம இதுமாதிரி பார்த்ததே இல்லையான் கூட நமக்கு தோணும், ஆனால் அது உண்மை கிடையாது. நம்ம கனவில் பார்க்கக்கூடிய அந்த முகம் இல்லை, நம்ம லைஃப்பில் எங்கேயாவது இடத்துல பார்த்துருப்போம், எங்கேயாவது இடத்துல பார்த்துருப்போம்னா நம்ம கான்ஷியஸாக பார்த்துருக்கோன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனில் நான் உட்காந்துட்டு இருக்க ஒரு 10 நிமிஷத்தில் எம்மாட்டி ஒரு சமோசாக்கார போவான், ஒரு 10 பேர் ட்ரெயினில் ஏறுவாங்க, 20 பேர் ட்ரெயினில் இறங்குவாங்க, இந்த மாதிரி இருக்கிற சேஞ்சஸோட மூஞ்சு எனக்கே தெரியாமல் நான் கான்ஷியஸாக பார்க்கணுன்றது இல்லாமல் எதுவுமே ரேண்டமாக அப்படி பார்க்கும்போது நான் பார்த்துருக்கலாம். அந்த ஃபேஸஸை என்னோடய பிரெயின் வந்து சப்கான்ஷியஸில் வச்சுக்கும். தேவைன்ற டேட்டா எது, தேவையில்லைன்ற டேட்டா எதுன்னு சொல்லிட்டு நைட் நம்ம தூங்கும்போது தான் அதை டிவைட் பண்ணி ஸ்பிட் பண்ணி எடுத்து போடும். இந்த மாதிரி சமயங்களில் அந்த டேட்டாவோட ப்ராசஸ் நடக்கிற டைமில் நமக்கு ட்ரீம் வரும்போது தான் அந்த முகங்களை நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு புது முகத்தை வந்து நம்மளோட பிரெயினால் உருவாக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுங்க. இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் நம்ம பிரெயின் எப்போவுமே பண்ணுன்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்ததாடி கனவுல யாராவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் நம்ம பார்த்து இல்லையே புதுசாக ஒரு நான் பார்த்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அந்த ஆள் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லாரும் நைட்டில் தூங்கும்போது ஒரு விஷயத்துலேருந்து மட்டும் நம்ம கண்டிப்பாக எழுந்திருப்போம். அந்த ஒரு விஷயம் என்ன, நம்மளை அந்தளவுக்கு பயன்படுத்த ஒரு விஷயம் என்ன, நம்மளோட டெத். எஸ், கனவுலேயே நம்ம அடிக்கடி டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். ஆனால் அப்படி நடந்தால் அடுத்த செகண்ட் இன்ஸ்டண்ட்டாக நம்ம அங்கேருந்து ஏஞ்சிருவோம். இது காரணம் என்ன, நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம பிரெயினை கன்ஃபியூஷன் ஆகுது. நம்ம பிரெயினை பொறுத்தவரைக்கும் என்னென்னா டெத்துன்ற வரைக்கும் விஷயம் வரைக்கும் தான் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். டெத்துக்கு அப்புறம் என்னன்றது நமக்கு யாருக்குமே தெரியும் தெரியாது. ஸோ டெத்துக்கு அப்புறம் என்னன்ற விஷயன்றது தெரியாததுனால நம்ம பிரெயின் கமாண்ட் கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிட்டு நம்மளை எழுந்து விட்டுறோம். ஸோ அதாவது நம்ம கான்ஷியஸ் மோடுக்கு போடுறோம். ஏன்னா அடுத்து என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்றது பிரெயினுக்கு புரியாத ஒரு காரணத்தினால தான் டெத்துன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம டக்குன்னு ஏஞ்சிக்கிறோன்றது தெரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து இது வந்து ரொம்ப ஒரு கெட்ட சகுனமாக அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கெட்ட சகுனம்லாம் இல்லை, ஜஸ்ட் நம்மளோட பிரெயினோட ஒரு கன்ஃபியூஷனால் வரக்கூடிய ஒரு அவேக் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இதுக்கும் மற்ற இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனவில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது கனவில் வந்தால் கெட்ட சகுனம், இது கனவில் வந்தால் நல்ல சகுனம், இது வந்து கெட்டது, இது வந்து நல்லதுன்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்லிட்டோமா, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு கேண்டல் காட்டுறேன்னு வச்சுக்கங்களேன், இந்த கேண்டலை வந்து நீங்கள் வந்து கனவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல சகுனத்தை குறிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா
உங்களுக்கு உங்கள் பிரெயினில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் கொடுக்கணும்னு அதை நினைக்கும் போது அது உங்கள் பிரெயின்லேருந்து தானாக வந்து அது ஒரு கேண்டல் சிக்னலை எடுத்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும், ஒரு நல்லதை காட்டணும் அப்படின்னும் போது. இதே நான் வந்து ஒரு அணைஞ்ச கேண்டில் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா கெட்டதுக்குன்ட்டு, ஒரு கெட்டவான சோகமான விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தணும் போது அது உங்கள் பிரெயின் எடுத்து காட்டும். அதாவது ஆல்ரெடி நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க, இது வந்து நல்லது இது வந்து கெட்டதுன்னு யாரோ சொல்லி, அந்த ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸை தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரணுன்றதுக்காக எடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டு காட்டுது. தவிர அந்த ஆப்ஜெக்ட் வந்தனால தான் அந்த ஃபீலிங் வரும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அது வந்து அப்செட் பண்ணும், அது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான்றது புரிஞ்சுங்க. இன்னமும் நம்ம ஊரில் வந்து கனவு நம்பி நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய தையூர் என்னடா அந்த கனவு இப்படி வந்துச்சு அப்படின்னு பயப்படுறாங்களாம் இருக்காங்க. ரியாலிட்டிக்கு வாங்க, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி இருக்குல்ல கண்ணாடி, இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்று ரொம்ப நேரம் தலை வரும், ரொம்ப நேரம் மேக்கப் பண்ணுவோம். ஆனால் இந்த கண்ணாடியில் கனவில் நம்மளால் போய் பார்க்க முடியுமா எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? போய் பார்க்கலாம், இன்கேஸ் உங்கள் முகம் வந்து ஸ்மஜ்ஜியாக ப்ளரியாக தெரியலாம், இல்லை வேறு ஒரு ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தெரியலாம், அப்படியும் இல்லையா இது எதுவுமே நடக்கலையா, கம்ப்ளீட்டாக வந்து வேறு ஒரு ஆளோட உருவமே வந்து சதஞ்சு போன மாதிரி தெரியலாம், மொத்தத்தில் நீங்கள் கிளியராக தெரிய மாட்டீங்க. இது ஏன்? ஏன்னா கனவுன்றது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், ஓகேவா, நம்ம ரியல் லைஃப் வேர்ல்டில் இருக்க மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து செப்பரேட்டாக ஒரு இடத்துல நடக்குது, அதுக்கு வந்து ரியல் லைஃப் ஃபிசிக்ஸ் எதுவுமே வந்து இதுவாகாது. இப்போ கனவில் ஏன் நம்ம முகத்தில் நம்மளோட ரிஃப்ளெக்ஷன், பட் அங்கே அப்படி நடக்கணும் அவசியமே இல்லையே. அப்போயே நம்ம ஏலியன்ஸ் கூட போடுறோம், அந்த மாதிரி வந்து அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்டு நடக்குது இல்லையா சில விஷயங்கள். ஸோ அதெல்லாமே வந்து ஃபேண்டசி தான். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ரியல் லைஃப் ஃபிசிக்ஸ் ஆக்ட் ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை, நம்ம பிரெயினை அதை அடாப்ட் பண்ணிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கேன். ஸோ எப்போவுமே கண்ணாடி பார்க்க முடியாதுன்னு இல்லை, பார்த்தாலும் நீங்கள் கிளியராக தெரிய மாட்டீங்க, உங்கள் உருவமே வேறு மாதிரி யோகிலாம் தெரியலான்றதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நான் அடுத்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டிஸ்க்கான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி சொல்லலாம். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க, எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ்வளோ பிடிச்ச இந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, இந்த சாப்பாடு வந்து கனவில் எப்போ சாப்பிட்ருக்கீங்களா, சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டோ இல்லை உங்கள் ஒய்ஃப் இல்லாத ஒரு ஃபீலிங்கோ எதுவுமே இருக்காது, நீங்கள் பாட்டு ரேண்டமாக சாப்பிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும். அது என்னன்னு கூட உங்களால் வந்து ஒரு எப்படி சொல்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு சில பேர், வெகு ஒரு சில பேர், அதாவது அடுத்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அடுத்த பாயிண்டில் பார்க்கும் லூசிட் ட்ரீம்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், லூசிட் ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணதான் சொல்கிறாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளால் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியாது. அது என்னன்றது அடுத்த பாயிண்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் எங்கே சொன்னால் லூசி ட்ரீம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீம் நடக்கும், ஆனால் அந்த ட்ரீமை உங்களால் ஃபீல் பண்ண முடியும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏற்கனவே உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறும்போது அந்த பஸ்ஸை மிஸ் பண்ண ஒரு சம்பவமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து உங்களுக்கு லூசி ட்ரீமாக வரலாம். லூசி ட்ரீம்னா என்னடா பேசிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ட்ரீமில் தான் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த ட்ரீமில் டிசிஷன் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதுதான் லூசிட் ட்ரீம், ஓகேவா. எல்லாருக்கும் ரொம்ப ஆஃப்டனாக வரும், பட் ஒரு சில பீப்புளுக்கு வந்து இது வந்து அடிக்கடி வர வைக்க முடியுதுன்றதை தெரிஞ்சுங்க. ரொம்ப ஒரு சில பீப்புள் தான் மேலே நல்ல விஷயம், லூசிட் ட்ரீம்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ கெட்டிங் பேக் டு டாபிக், லூசிட் ட்ரீம் வந்து அந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்து நீங்கள் ஏற முடியாமல் போயிடுது அப்படின்னா, அதே வந்து லூசிட் ட்ரீம் உங்களுக்கு அகைன் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் நினச்சா அந்த பஸ்ஸில் ஏற முடியும். ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களால் பண்ணவும் முடியுன்றதை தெரிஞ்சுக்கங்க. அண்ட் நீங்கள் ட்ரீமில் தான் இருக்கீங்கன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் உங்களால் நீங்கள் இன்கேஸ் ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட்டு உங்களால் கொண்டு வர முடியும். இன் சம் கேசஸ் அந்த டேஸ்ட்னாலும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை வந்து உங்களால் ஃபீல் பண்ண வைக்க முடியுன்றதை தெரிஞ்சுங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லூசி ட்ரீம்ன்றது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில சமயங்களில் வந்து நம்மளோட மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ், அது கை காலாசிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இந்த கை கால் ஆடுறது, நமக்கே தெரியாமல் நம்ம தலை சொல்கிறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி லூசி ட்ரீம்ஸ்லேயும் வரும்ன்றதை தெரிஞ்சுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கண்டென்ட்ஸ் வந்து காம்பாக்டாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் என்ன நினைக்கிறீங்க கீழே கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துருங்க. இந்த மாதிரி நாலேஜ்ஃபுல்லான விஷயங்கள் மற்றவங்களுக்கு போய் சேரணும், நம்ம சேனலும் க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ போய் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மற்றொரு ரசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரைவிட்டுக் கொள்வது உங்கள் கோகுல் வட்டா.